ஹாய் மக்களே நீங்களும் நானும் ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்ட்டு தான் இந்த ஒரு சின்ன வீடியோ ஸோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா ஆன்சர் பண்ணுங்கள் தெரில அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க ஒரு சில அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம் ஸோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க அப்போ தான் இந்த மாதிரி ஃப்ரீஃபரோட அப்டேட்ஸு இன்ட்ரஸ்டிங்கான லீக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்ம சேனலில் தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அடுத்து என்ன யோ விலட் வர போகுதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அது வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு அப்புறம் ஒரு சில கொஸ்டின்ஸை வந்து பார்த்தோன்னா உங்கள்கிட்ட கேட்குறேன் நெக்ஸ்ட்டு யோவோலெட் வந்து பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ யோவ் வந்து என்ன இருக்குது இப்போ யூவோ லெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு ப்ரோமோசோனி எம்பி ஃபார்ட்டி அதுக்கப்புறம் எம் ஃபோர் எஓஒஒ ஒனுக்கான ஸ்கின்னு அதுக்கப்புறம் ஏ நைன்டி ஃபோர் ஸ்கின்னு அதுக்கப்புறம் யூஎம்பிக்கான ஸ்கின்னு ஓகே ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிறகு அடுத்து வந்து பார்த்தோன்னா அப்படியே ஸ்க்ரீனில் போடுறேன் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரப்போகுது ஸோ என்ன ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ எம் ஃபைக்கான ஸ்கின் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரப்போகுது பிளாட்டினம் எம்பி ஃபை அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா தாம்சனுக்கான ஸ்கின் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரப்போகுது இது ரெண்டு தான் வந்து அடுத்த இவ விளை ரொட்டேஷனில் இருக்க போகிறது ஸோ நான் முன்னாடி சொல்லியிருந்தது வந்து பார்த்தோன்னா எக்எம் எயிட்டும் ஸ்கேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா இதுக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தீங்க ஸோ கரிநகரம் தான் எப்போதுமே ஒரு பைத்தியம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ நம்ம சர்வருக்கு எப்படி என்ன பண்ணுவான் ஏன் பண்ணுறான் அப்படின்றதே தெரியாதுன்னே வரைக்கும் ஸோ ஸ்கேர் எப்போ வரும் இல்லை எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அடுத்து வந்து இந்த எம்பி ஃபையும் தாம்சன் வருதுல அதுக்கப்புறம் வரக்கூடிய யூகத்தில் இந்த ரொட்டேஷன் வரலாம் அப்படின்றத தெரிஞ்சிக்கோங்க ஸோ ஒரு சில பேர் வந்து பார்த்தோன்னா இந்த கோப்ரா எம்பி ஃபாட்டி வந்து பார்த்திங்கன்னா கேட்டுகிட்டுருக்கீங்க ஸோ இப்போதைக்கு அது வரதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி தான் வந்து பார்த்தோன்னா பார்க்கணும் ஓகே புதுசாக என்ன இவோ கன் வரப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அது வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டாச்சு இவோ ஒன் நைட்டு அப்படி இல்லை அப்படின்னா பேந்தம் ஸ்கேர் டூ பாயிண்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்கின்னை போட்டிருந்தேன் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே ஐ கார்ட்டில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் சரி ஓகே அதுக்கப்புறம் ஒரு சில பேர் இந்த வின்சோ கோல்டை பற்றி நீங்கள் ரெகுலராக போடுறீங்க அது உண்மையா ஃபேக்கா அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான பேருக்கு எக்கச்சக்கமான டவுட் இருக்குதுங்க ஸோ உண்மையிலுமே வந்து நம்ம இப்போ வந்து பீச்சில் நிற்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கடலில் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் ஸோ அலை வர்றது நம்மளுக்கு ரொம்ப பயமாக இருக்கும் ஆனால் வந்து நல்லா நீச்சல் தெரிஞ்சவங்க வந்து பார்த்தோன்னா டக்குன்னு போய் குள்ளே குதிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அது மாதிரி தான் வந்து இந்த ஆன்லைனில் இந்த ஆப்ஸு இந்த மணி ஏர்ன் பண்ணுற ஆப்ஸ் எல்லாமே வெளியிலேருந்து பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு பயமாக தான் இருக்கும் ஸோ உள்ளே போனீங்க தான் அது உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆராய்ஞ்சு கண்டுபிடிக்கலாம் ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன் வின்சோ கோல்டு உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு இன்றைக்கு வரைக்கும் இருந்து பணம் வந்துட்டு இருக்குது நூறு இரநூறுவா முந்நூறு அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்குது ஓகேவா இது வரைக்கும் நான் ஏர்ன் பண்ண அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தினா மூணு லட்சத்துக்கு மேலே வின்சோ கோல்டில் ஏர்ன் பண்ணியிருக்கிறேன் ஸோ அதை வந்து இந்த ஒரு இடத்தில் பெருமையாகவே சொல்லி கொள்ளலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு நானும் உங்களை மாதிரி ஃபேக்குன்னு தான் நினச்சேன் உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா மணி வருது இதனால தான் இந்த ஒரு ஆப்பை வந்து எல்லாருமே ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நம்ம கேமிங் ஃபீல்டில் சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம தமிழ் யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பாக அந்த வின்சோ ஆப்பை வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மணி வந்துட்டு இருக்குது ஓகேவா ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த சொல்லிக்கிறேன் இவங்க வேறு எக்கச்சக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டே இருப்பானுங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி ஆஃப் பண்ணி விட்ருவேங்க ஓகேவா ஆஃப் பண்ணி விட்டதுனால தான் வந்து வீடியோ எல்லாம் அது வராது நீங்கள் இன் இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா அது எனக்கு காட்டாது அதனால தான் நிறைய பேர் இன்வைட் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் உள்ளார போய் ஜாயின் பண்ணுறதில்ல ஓகே சரிட்டு என்ன இருந்தோம் வின்ஸ் கோல்டு அதில் எனக்கு வந்து ஜெனுவனாக பணம் வந்துட்டு இருக்குது ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை நான் வந்து சின்ன லெவலில் ப்ரோமோட் பண்ணுறேன் இல்லை பெரிய லெவலில் ப்ரோமோட் பண்ணுறேன் அப்படின்னு எப்படி வச்சுக்கிட்டாலும் சரி நம்மளுக்கு ஒரு விஷயம் கெயினாக இருக்கணும் ஸோ வீடியோ போடுறேன் யூடியூப்பில் ஒரு இன்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம் யூடியூப்பில் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலுமே இதுக்கேற நீ வந்து கஷ்டப்பட்டுட்ருக்குற அப்படின்ற மாதிரி நீங்களே சொல்லுவீங்க ஏன் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஐயாயிரரூவா தான் வந்து பார்த்தோன்னா எனக்கு வருது ரெண்டு மாதத்துக்கு சேர்த்து அப்படின்னா பத்தாயிரூவா அப்போ தான் பேமெண்ட்டே அந்த மூணாவது மாதம் தான் கைக்கே ஓகே ஸோ இதை தாண்டி எனக்கு வேறு இன்கம் இருக்குது ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூடியூப்பு எனக்கு பிடிச்சதுனால பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் பார்க்குற எல்லா நண்பர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் சரி ஓகே வின்சகோல்டு வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள் பண்ணாமல் போங்க அது உங்களோட சொந்த விருப்பம் ஸோ நம்மளுக்கு ஒரு கெயின் இருக்குது அதனால் தான் நான் அதை ப்ரமோட் பண்ணுறேன் அப்படின்றத இந்த ஒரு இடத்துல சொல்லிக்கிறேன் ஸோ இதை நீங்கள் தப்பாக நினச்சிங்க அப்படின்னா கீழே திட்டிருங்க இல்லை ப்ரோ பரவாயில்ல அதெல்லாம் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் எங்களுக்கு ரெகுலரான அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா அதை கண்டுக்காமல் அப்படியே விட்ருங்க ஓகேவா ஸ்ட்ரைட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்டேட்ஸ் வந்து பார்த்தனா பார்க்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தானா ரமணான் ஈவெண்ட்டு ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குதுல்ல அந்த ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கானுங்க இதெல்லாம் எதுக்கிடா தரீங்க அப்படின்ற மாதிரி எனக்கே இருக்குதுங்க ஏன் அப்படின்னா சுத்தமாக வந்து ஒர்ஸ்ட்டான ரிவார்டு நம்ம சர்வருக்கு தான் கொடுத்துட்ருக்குறான் மற்ற சர்வர்லாம் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த இப்போ இந்த குலோவால் ராயலில் ஒரு குலோவால் இருந்துச்சுல்ல அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சர்வரில் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கான் அந்த ஒரு ப்ளூ கலர் க்ளோவால ஆனால் நம்ம சர்வருக்கு இதுக்கு ஒரு ராயல் ரெடி பண்ணி அதுக்கு டைமண்ட்ஸை டாப் அப் பண்ணி நம்ம இதெல்லாம் எடுக்கணுமாம்மா அடைய ஆண்டா போங்கடா அப்படின்ற மாதிரி தான் எனக்கே இருக்குது அடுத்து ஃப்ரீ ரிவாட்ஸை சொல்லணும்ல இந்த ஃப்ரீ வாட்ஸில் கோல்டு தரானுங்க அள்ளி அள்ளி அப்பா சாமி உங்களெல்லாம் பார்க்கும்போது என்னடா சொல்கிறது இல்லை ஏதாவது எடுத்து அடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கே இருக்குது ஏன்னா இந்த கோல்டெல்லாம் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கங்களேன் விளையாண்டா அப்படின்னாலே கிடச்சிரும் அதுக்கப்புறம் இந்த பேராஷூட்டு ஆண்டாண்டு காலமாக இந்த மேஜிக் கியூப் ஓகேவா அது வந்து சொல்லி ஆகணும் ஏன் அப்படின்னா ஐயோ இந்த பண்டில் வரும் ஐயோ அந்த பண்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப்பரும் சொல்லுவாங்க நானே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில வீடியோஸ்லாம் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறம் என்ன வருதோ அதை மட்டும் தான் வந்து பார்த்தோன்னா சொல்லியிருப்பேன் ஆனால் சத்தியமாக வந்து பார்த்தோன்னா அந்த மேஜிக் குப்பில் ஆண்டாண்டு காலம் அந்த ஒரே உருட்டம் பண்டிலே வந்து பார்த்தோன்னா உருட்டி உருட்டி கரினாவும் தெரிஞ்சிருக்கும் நேரம் நம்மளும் வாயும் வந்து பார்த்தோன்னா சொல்லி சொல்லி தெரிஞ்சிருக்கும் அந்த லெவலில் தான் வந்து பார்த்தோன்னா இருக்கும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி தாங்க இந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் எதுக்குடா தெரியுங்க குப்பையில் தூக்கி போடுங்க அப்புறம் மாதிரி எனக்கே இருக்குது அதுக்கப்புறம் இந்த ஒரு ஃபீமேல் பண்டில் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்களா இது ஒரு மேல் பண்டில் கொடுத்தாங்க கூட நிறைய பேர் யூஸ் ஆயிருந்திருக்கும் எனக்குலாம் ஃபீமேல் பண்டில் சுத்தமாக பிடிக்காதரா ஓகேவா ஸோ நமக்கு பிடிக்காது அப்புறத்துக்காக அந்த பண்டிலேயே வந்து குற்றம் சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் சாதாரணமாக இருக்கலாம் இன்னொருத்தருக்கு ஒரு விஷயம் பொக்கிஷமாக இருக்கலாம் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பத்து ரூபாயை வந்து ரோட்டில் தூக்கி போட்டு போகலாம் இதெல்லாம் பெரிய விஷயமாடா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த பத்து ரூபா இல்லாத ஒருத்தருக்கு பொக்கிஷம் மாதிரி இருக்கும் ஒரு வேலை உணவாக கூட வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு பத்து ரூபா இருக்கும் ஸோ அது மாதிரி தான் எனக்கு இது பிடிக்கல அவ்வளோதான் ஓகேவா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எடுத்து வச்சுக்கோங்க நான் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து எடுக்கிறதுக்காக இந்த ஒரு டாஸ்கில் மாட்டேன் ஸோ கேம் விளாட்றது இல்லை அது அடுத்த விஷயம் எங்கே போய் இதெல்லாம் எடுக்கிறது ஓகே ரைட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போயா பாஸ் கேட்டிருந்தீங்க மே மாதத்துக்கான போயா பாஸ் அதுக்கப்புறம் வந்து ஜூன் மாதத்துக்கான போயா பாஸ் லீக்கில் கிடச்சிருந்தது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் அடுத்து இந்த ஓபி ஃபார்ட்டி ஃபோரோட டேட் கேட்டிருந்தீங்க நான் வந்து இன்னும் அதை பார்க்கலங்க ஓகேவா ஸோ அந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்து இந்த ஒரு பண்டில் இருக்குதுல்ல இந்த ஒரு பண்டில் வந்து பார்த்தோன்னா அடுத்து நம்ம சர்வதுக்கு வரப்போகுதுங்க இந்த பண்டில் எங்கடா இருக்குது இது ஏதோ ஒரு புக்கில் இருந்துச்சுங்க இருங்க பார்த்தேன் எந்த புக்கு ட்ரெண்ட் புக்கு இந்த ட்ரெண்ட் புக்கில் செலக்டடா டென்சோவா என்ன இது எதுவில் இருந்துச்சுன்னே ஒன்றுமே புரிய மாட்டேது ஸோ டென்சோ கிடையாது டென்ஷோவில் இல்லை செலக்டடில் தான் இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன் ஆ இங்கே இருக்குது பாருங்கள் கண்டுபிடிச்சிட்டேன் இந்த பண்டில் வந்து பார்த்திங்கனா டபுள் லுக் சேஞ்ச் பண்ணுறாங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு லுக் மகாராஜா மாதிரி இருக்குது ஒரு லுக் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோமாளி மாதிரி இருக்குது கண்டிப்பாக அந்த பண்டில் அடுத்து நம்ம சர்வருக்கு ஒரு ரிங்கி ஒன்ட்ல வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட்டில் முன்னாடியே சொல்லிட்டேன் ஸோ கண்டிப்பாக இந்த மாதம் ஏப்ரல் மாதம் இந்த பண்டில் நீங்கள் ஒரு ரிங்கி ஒன்ட்ல எதிர்பார்க்கலாம் ஓகேவா ஸோ இதை தாண்டி எனக்கு ஒரு கொஸ்டின் கேட்கணும் நம்ம ரெகுலராக இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் நிறைய கொடுத்துட்ருக்கோம்ல இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க ஏன் அப்படின்னா நானும் அப்டேட்ஸ் போடுறேன் நீங்களும் பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க இருக்கீங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் ஒன்று சொல்லுவீங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் ப்ரோ நீங்கள் போடுற வீடியோஸ்லாம் வியூஸ் போக மாட்டேங்குது இந்த சேனலில் வந்து பெரிய லெவலில் போக மாட்டேங்குது ஆனால் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ட்டு அது என்ன கணக்குன்னே வந்து எனக்குன்னு தெரியலங்க ஓகேவா ஸோ நான் ஓப்பனாக சொல்கிறேன் யூடியூப்போட அல்காரி இதை அப்படி தான் பழைய சேனல் ஆயிடுச்சு அப்படின்னா யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எதாவது வேணாலும் இருந்துட்டு போட்டோம் அதில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வேணால் இருந்துட்டு போட்டோம் ஆனால் வீடியோ போட்டோம் அப்படின்னா கம்மியான வியூஸ் தான் போகும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பழசை விரும்பவே மாட்டான் புதுசு புதுசாக கிரியேட்டர் வர வர புதுசு புதுசாக கண்டென்ட் தான் வந்து பார்த்தோன்னா இந்த சோஷியல் மீடியா எல்லாமே வந்து பார்த்தோன்னா புஷ் பண்ணும் பழைய சேனல்ஸாக புஷ் பண்ணாது அதுக்கு அதனால தான் வந்து பார்த்தோன்னா நம்ம சேனல் அதிகமாக வியூஸ் போக மாட்டேங்குது மற்றபடி இதில் வியூஸ் போனால் என்ன போகலன்னா என்ன அதை பற்றி நான் கவலைப்படுறதே இல்லை இதை செஞ்சால் நான் ஹாப்பியாக இருக்கேன் நான் ஜாலியாக இருக்கேன் அவ்வளோதான் அது எனக்கு தேவைப்படுதா அப்படின்றத நான் எடுத்துக்குவேன் ஸோ மற்றபடி எனக்கு வியூஸ் போனால் என்ன காசு வந்தால் என்ன வரலாம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன் ஓகேவா ஸோ ரைட்டு இதை தாண்டி நிறைய விஷயங்கள் பேசணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குது இந்த ஒரு வீடியோ இவ்வளோ லென்த்தாக வந்துடுச்சு இருந்தாலும் இவ்வளோ தூரம் பார்த்த ஒரு சில நண்பர்களுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்த ஒரு சூப்பரான அப்டேட்ஸ் இல்லை நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லவ் யூ ஆல் நீங்கள் ஃப்ரீயாக மணி ஏர்ன் பண்ணுமா அப்படி இல்லை அப்படின்னா கேமுக்கு டாப்அப் பண்ணுறதுக்கு உங்கள்ட்ட காசு இல்லையா அதுக்கு ஒரு சூப்பரான ஆப்பு தான் இந்த ஒரு ஆப் கண்டிப்பாக இந்த ஆப்பில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மணி அன் பண்ண முடியும் அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நான் உள்ளார சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ப்ரூப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைமில் ஒன்பதாயிரத்து இரநூத்தி ஐம்பத்தொம்பது ரெஃபரில் வந்து பார்த்த பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன் இதுக்காக எனக்கு கமிஷனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு லட்சத்து பதிமூணாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு இது உண்மைங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸோ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ட்ரஸ்டடான ஆப் நம்ம தலை தோனி தான் வந்து பார்த்திங்கன்னா பிராண்ட் அம்பாசிட்டரா இருக்காரு கீழே ஆப்புக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து ரூபாலேருந்து இருபது ரூபா வந்து பார்த்திங்க அப்படின்னா உடனே கிடச்சிரும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்லிவிட்டு ஒரே ஒரு கேம் பிளே ஓகேவா ஸோ அவங்க அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ஒரு கேம் பிளே இதில் பண்ணிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ரெஃபரலுக்கு கமிஷனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுபது ரூபா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்க அப்படின்னா ஆறுநூறுவா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இல்லை கூகுள் பே ஃபோன்பே உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த யூபிஐ ஐடியை போட்டு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ரால் பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் ஆகிட்டு இருக்கு இந்த ஆப் உடனே இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக மணி அனுப்பணுங்க இது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் வந்து ஃப்ரீ ஃபயர் விளாட்றவங்க இந்த பிஜிஎம் விளாட்றவங்க அந்த கேமுக்குலாம் டாப்அப் பண்ணுவாங்களா அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் கூகுள் ப்ளே ஸ்டோரில் ரிடீம் கோட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் போடுவீங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் பர்சன்டேஜ் டூ பர்சன்டேஜ் த்ரீ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அப்பக்கப்ப எக்ஸ்ட்ரா கொடுத்துட்ருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் அமேசான் ஃப்ளிப்கார்டு டிஸ்னி ஹாட்ஸ்டாரு ஜிபை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் வந்து பார்த்திங்கனா இந்த ஒரு ஆப்பில் இருக்குது கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே ட்ரஸ்ட் ஆப் நான் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்றத கொண்டு உங்களுக்கு இந்த வீடியோ ஃப்ரீப்பில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கேன் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க ஏமுக்கு டாப் பண்ணுறதுன்ற விட எக்ஸ்ட்ரா பாக்கெட் இன்கமுக்கு இந்த ஒரு ஆப் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆப்புக்கான லிங்க் வந்து பார்த்திங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி ஃப்ரீயாக ஈஸியாக வந்து போதீங்கன்னா மணி அன் பண்ணுங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் போடாமல் ஓகேவா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ